हाय स्टूडेंट ना प्रभु सर बेस रहे हैं इन्हीं की नम्बर डिस्कस पढ़ने का कॉन्सेप्ट है इतना मैक्स लॉन्ग वेज ना ये पढ़ी रखो अभी नम्बर डिस्कस पढ़ना पोरो सो चिन्ना का मैक्स वाला डेफिनेशन अभी नम्बर पागला मैक्स अभी ना लॉजिकल अप्रोच पढ़ने दे अभी नम्बर सोलम रही सो और विषय तेरे लॉजिकल अप्रोच पढ़ने दिख पेर दा मैक्स अभी नम्बर सोलम रही सो लॉजिकल ना इन्ना ना और कारण तोड़ो विषय तेरे नम्बर सही मुड़ियो सो सरिया सो इन द कॉन्सेप्ट ना डिस्कस पढ़ना पोरो मैक्स लॉन्ग वेज अभी सोलिन जनरल ना बताने जी को முதல்ல மேத்தமெட்டிக்ஸ்னா எங்க இருந்து வருது அப்படின்னா ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது இயற்கையா இருக்கிற விஷயத்தை மேக்ஸ் லாங்குவேஜுக்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம் ஸோ மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லலாம் இயற்கையா இருக்கிற கான்செப்ட் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண முடியும்னா இப்போ ஒரு செடி நம்ம எடுத்துக்கோமே இப்போ நம்ம இருக்கிறது பாருங்க ஓமவல்லி அப்படின்னு ஒரு செடி நான் கையில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த செடி நல்லா கவனிச்சா இந்த இதழ்கள் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல இருக்க மேக்ஸ் கான்செப்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இல்லை கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்த்தா இதுல இருக்க கான்செப்ட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும்னா ஸோ இந்த செடி நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இதழுக்கும் இந்த இதில் நல்லா கவனிச்சு பாருங்க இது ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கும் ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறப்ப இது என்னன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேஷன் கிடைக்கும் அப்ப இந்த இதழும் இந்த இதழும் ஆப்போசிட் இருக்குது இந்த இதழும் இந்த இதில் ஆப்போசிட் இருக்கு இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இதழ் எல்லாமே உங்களை பார்த்துருக்கோம் தட் இஸ் கால்டு என்னன்னா ஒரு இதழ நம்ம என்ன பண்ணா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கும் அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட் அப்படி பார்த்தா ஒரு இதழ் இன்னொரு இதழுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 180 டிகிரி ஃபார்மேஷன்ல தான் ஒரு இதழ் வரும் ஸோ அப்படி பார்த்தா ஒரு லீஃப் ஒரு டைம் 180 டிகிரியில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி தான் எல்லா லீஃபும் நமக்கு வந்திருக்கும் அப்போ இதுக்கு யார் மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இது வந்து மேக்ஸ் யாரும் சொல்லி கொடுக்க கிடையாது ஆக்சுவலாக இந்த கான்செப்டை மேக்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு கொய்யா மரத்தோட இலையை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த இலையை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும்னா ஒரு இலைக்கு அடுத்த இலை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஓமவல்லிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த கொய்யா மரம் ஃபுல்லாக என்ன பண்ணுன்னா சூரிய ஒளியை டைரக்டா இப்படி அப்சர்வ் பண்ணும் இந்த டைரக்ஷன் அப்ரோச் அப்சர்வ் பண்றதுனால சோ இதுக்கு பாருங்க எல்லாமே டைரக்டா என்னன்னா இந்த இலைக்கு இந்த இலைக்கு என்ன வருது அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது சோ இதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மேக்ஸ் அப்ரோச் இப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல ஆங்கிள் 180 தான் இது 180 இது 180 இது 180 இது 180 சோ தட் இஸ் கால்ட் நேச்சர் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது மாதிரி எந்த ஒரு செடி நீங்க எடுத்து கையில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணாலுமே இதோட ஆங்கிள் கண்டிப்பா இப்போ இது 180 டிகிரியில இருக்குன்னா ஸோ 180 டிகிரியில தான் வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது 180 டிகிரியில வரலாம் நார்மலா வரலாம் இது வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு நேச்சுரல் மேக்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது மாதிரி ஒரு பூவையும் கன்சிடர் பண்ணலாம் எந்த ஒரு பொருளையுமே மேக்ஸ் அப்ரோச்ல டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட் மேக்ஸ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் லாங்குவேஜ்னா நம்ம சொல்ற விஷயத்த இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கணும் அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ நான் வாயால பேசி சொல்லலாம் இல்லை கை கட்டி சொல்லலாம் இல்லை சைகையால சொல்லலாம் ஸோ அப்போ லாங்குவேஜ்ங்கிறது நான் சொல்ற கான்செப்டை இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாவே தட் இஸ் கால் லாங்குவேஜ் அப்படி பார்த்தா மேக்ஸ் லாங்குவேஜ்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ்ல ஒரு லாங்குவேஜ் நம்ம சொல்ல முடியும் ஸோ தமிழ் லாங்குவேஜ கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் எதை கன்சிடர் பண்ணலாம் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம கன்சிடர் பண்ணலாம் திஸ் ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் இதை கன்சிடர் பண்ணலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட் மேக்ஸ் ஸோ திஸ் ஒன் மேக்ஸ் லாங்குவேஜ் தட் இஸ் கால்ட் இது மேக்ஸ் லாங்குவேஜ் ஸோ மேக்ஸ் வந்த கம்பல்சரி என்னன்னா கம்பல்சரி ஸோ கிராஃபிக்கல் லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பா கிடைக்கணும் தட் இஸ் கால்ட் கிராஃப் லாங்குவேஜ் தட் இஸ் கால்ட் டயக்ராம் சரியா வரைபடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதை வந்து தமிழ்ல நம்ம ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்தா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல முடியும் அது மேக்ஸ்ல எப்படி சொல்ல முடியும் அது கிராஃப்ல எப்படி சொல்ல முடியும் இப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இதுல மேக்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நம்ம மேக்ஸ் லாங்குவேஜ்க்குள்ள போலாமா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிராப் சீட்ல ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா இப்படி ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் ஸோ கிராப் சீட் லாங்குவேஜ் ஒரு கிராப் சீட் லாங்குவேஜ்ல பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாயிண்ட கிராஃபிக்கல் லாங்குவேஜ்ல என்ன பண்றோம் அப்படின்னா டயக்ராமா டிரா பண்ணிட்டோம் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்ப இதை நம்ம தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது தமிழ்ல இருக்க லாங்குவேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ்ல வந்து டாட் சொல்லலாம் இல்ல என்ன சொல்லலாம் பாயிண்ட் சொல்லலாம் இத மேக்ஸ் லாங்குவேஜ் அப்ப மேக்ஸ்ல நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்ப நல்லா கவனிங்க நம்ம என்ன ஜென்ரலா இது வரைக்கும் சின்ன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட்னா புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இல்ல பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் சோ இதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை நம்ம மேக்ஸ்லயும் புள்ளி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் அப்படி கிடையாது மேக்ஸ் லாங்குவேஜ்ல டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய்னா என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோ ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸோ மீட் பண்ற பிளேஸ் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் கால்டு குவாடினேட் ஆக்சிஸ் சொல்லுவோம் சரியா அப்ப பாருங்க இது வந்து ஒரு வரைபட மொழி தட் இஸ் கால்டு கிராஃபிக்கல் லாங்குவேஜ் இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து தமிழ் லாங்குவேஜ்
அப்ப இது மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்ப மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது x, y ன்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றது என்னன்னா ஒரு கிராஃபிக்கல் லாங்குவேஜ்ல ஒரு லைன் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணு. ஒரு கிராஃபிக்கல் லாங்குவேஜ்ல ஒரு லைன் செக்மெண்ட்டை நான் கன்சிடர் பண்றேன். That is called, இது என்ன சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன். தமிழ்ல சொன்னா நம்ம என்ன சொல்லலாம் ஒரு கோட்டு துண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைனை மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் கிளியரா 10th வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனா இதுதான் ஸ்ட்ரைட் லைனா இதுதான் வந்து கோடா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இப்ப அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். அப்ப இந்த ஒரு கிராஃபிக்கல் லாங்குவேஜ்ல இப்படி போட்ட ஒரு சிம்பிள் தட் இஸ் கால்ட் தி சிம்பிள். இது ஒரு சிம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சிம்பிளுக்கு பேர் தமிழ்ல சொன்னா கோடு, இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்ட்ரைட் லைன். அப்ப மேக்ஸ்ல சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் ax plus by plus c that is equal to 0. இது மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரைட் லைன். யாரெல்லாம் நீங்க ax plus by plus c equal to 0 அப்படின்னு கன்சிடர் பண்ற கான்செப்டை என்னைக்காவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா சோ அப்பதான் நீங்க வந்து மேக்ஸ் லாங்குவேஜ்க்குள்ள வரீங்க. இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்க வந்தேன் அப்படின்னா சோ இந்த கான்செப்டை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். இந்த கான்செப்ட் எதை டிஸ்கஸ் பண்றதுன்னா மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இப்ப பிளஸ் இப்ப ஆடிங் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது பிளஸ் சிம்பிள். சோ மைனஸ் சப்ராக்டிங் நம்ம கொடுக்குறோம். அது தமிழ்ல சொன்னா என்ன சொல்லலாம் கூட்டுக இல்ல கழிங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி மேக்ஸுங்க ஒரு லாங்குவேஜை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் நடந்து போறாருன்னு வச்சுக்கல, இப்போ ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொருத்தர் இந்த பிளேஸ்ல போய் நடந்து போறாரு. இது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பிளேஸ்ல இருந்து நடந்து போற பிளேஸ மேத்தமெட்டிக்கலா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம் பட் இதை மட்டும் நம்ம சொல்றேன் தட் இஸ் கால்டு டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஒருத்தர் நடந்து போறத மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன் சார் டிஒய் பை டிஎக்ஸ்னா இப்ப நம்ம ஒரு கிராஃப் சீட் எடுத்துங்க. கிராஃப் சீட்ல இது எக்ஸ் ஆக்சிஸ் மீன் பண்ணலாம், இது ஒய் ஆக்சிஸ் மீன் பண்ணலாமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒருத்தர் நிக்க வச்சிருக்கேன், இவரை நான் மூவ் பண்றேன்னா யார பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ண முடியும்னா எக்ஸ பேலன்ஸ் பண்ணி ஒய் தானே மூவ் ஆகுது. அப்ப எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு கான்செப்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்றதுக்கு பேர் தான் நடந்து போறதுன்னு சொல்றோம். இப்ப மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்ல நடந்து போறத டிஒய் பை டிஎக்ஸ் சொன்னா என்ன பண்ணுவாங்க, டிஒய் பை டிஎக்ஸ் என்னடா இதை போய் சொல்றீங்களோ நினைப்போம். சோ இப்படிதான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நம்ம நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் நம்ம சொன்னா. சோ மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்னா இவ்வளவுதான் அந்த ஜென்ரல் ஒரு கான்செப்ட். சோ நான் சொல்றது ஜஸ்ட் இவ்வளோ டெஃபினேஷன்ல ஜஸ்ட் இவ்வளோ நான் டெஃபினேஷன் கொடுக்குறேன். மேக்ஸ் லாங்குவேஜ்னா அந்த லாங்குவேஜ்க்குள்ள இருக்க சிம்பிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? மேக்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இது நமக்கு போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கான்செப்ட்னா நம்ம வந்து டைரெக்டாக புக்குக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கான்செப்டும் எங்கேருந்து வந்துச்சு, இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா எங்கேருந்து வந்துச்சு, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா எங்கேருந்து வந்துச்சு, சரி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தான் இருக்கானா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நீ பார்த்துருப்பேன், ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் பார்த்துருப்பேன், ஏ பிளஸ் பி ஹோல் பவர் ஃபோர் கூட நீங்கள் டென்த் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் பார்த்துருப்பியா அப்போ பார்க்க போறதில்ல. ஸோ அப்போ டென்த்தோட கண்டினியூஷனாக மேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டென்த் லெவலில் என்ன மேக்ஸ் படிச்சோ அந்த மேக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் லெவன்த் மேக்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஈஸி. எப்போ அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டில் எப்போ ஈஸிங்கிற கான்செப்ட் வருதோ அப்போ தான் ஈஸி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும், உங்களுக்கு ஒரு என்ன திறமைன்னு கண்டுபிடிங்க. அது மேக்ஸ்லேயும் இருக்கலாம், ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கலாம், கெமிஸ்ட்ரியிலையும் இருக்கலாம், பயாலஜிலையும் இருக்கலாம். உங்க இன்ட்ரெஸ்ட நீங்க எந்த அளவுக்கு மேக்ஸ்ல காட்டுறீங்களோ அதுதான் சோ மேக்ஸ் ஈஸின்னு சொல்றதும் கஷ்டம் சொல்றதும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம எங்க மீட் பண்றோம் அப்படின்னா கிளாஸ் ரூம்ல. இதுல கூகுள் கிளாஸ் ரூம்ல மீட் பண்ணலாம், ஆன்லைன் மூலமா நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றது இருக்கு. நெக்ஸ்ட் மீட் பண்ற கிளாஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா கிளாஸ் அப்சர்வேஷனா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.